இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்யறது பார்க்க போறோம். இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வச்சா மாவு எடுத்துருக்கோம், இட்லி மாவு எடுத்துருக்கோம். இது நம்ம தனியாக மாவு வரைக்கணும் தேவையில்லை, நம்ம இட்லி மாவு எடுத்துக்கலாம். பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக வச்சா இட்லி மாவு எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு தாளிக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடுகு ஒரு ஸ்பூன், உளுந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம், ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம், மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம், முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கோம். பாருங்க, இஞ்சி கொஞ்சம் எடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகா சின்ன நறுக்கியது, தேங்காய் பார்த்தீங்கன்னா சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோம், கடல்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். அதை பாருங்க, நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பேச தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம இப்போ ஒரு இதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். பாருங்க, கடுகு உளுந்து எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து கடுகு உளுந்து மிளகு முந்திரி பருப்பு ஜீரகம் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கூட கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா டேஸ்ட் தரும் நமக்கு காஞ்சூர் இட்லிக்கு. காஞ்ச மழை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கூட பாருங்க, எல்லாமே நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம இது கூட கடைப்பிடி சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா புனிதம் வந்துச்சு. நம்ம பண்ணிடலாம். புனிதம் புனிதம் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். அதை பாருங்க, முந்திரி கடல்பருப்பு எல்லாமே நல்லா புனிதம் வந்துருச்சு. இது கூட சாப்பிட்ற கடல்பருப்பு பிடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அது நல்லதாக இருக்கும். நம்ம முந்திரி பருப்பு போட்டிருக்கோம், இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு கூட சேர்த்துலாங்க. பாருங்க, நம்ம எடுத்து வச்ச மாவு கூட மிக்ஸ் பண்ணிடலாம். அதை பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இட்லி பண்ணி நம்ம இது ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். இட்லி மாதிரி ஊற்றணும், வேக வச்சா போதும். இந்த இட்லி பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தாளிச்ச இட்லின்னு வந்து சொல்லுவாங்க. அதை இது வந்து காஞ்சிபுரம் கோயிலுக்கு கொடுப்பாங்க, அதெல்லாம் காஞ்சிபுரம் கோயில் இட்லின்னு இதுக்கு பேர் வந்துருக்கு. பாருங்கள், நம்ம இட்லி ஊற்றி வச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலம் எல்லோரும் பெரியவங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, இப்போ முடித்து நல்லா வேக வச்சிடலாம். அதை இட்லி நல்லா வெந்திருக்கும், நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்க, இட்லி நல்லா வெந்துச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். அதை இட்லி நல்லா வந்துச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். அதை பாருங்க, காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுச்சு, நல்லா சூடாக இருக்கு. நம்ம இது கூட தக்காளி சட்னி இட்லி பிடிச்சி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு தக்காளி சட்னி வச்சுருக்கோம், இட்லி பிடிச்சிருக்கோம். இது வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். காஞ்சிபுரம் இட்லி நல்லா சூப்பராக இருக்கும், எல்லாம் சாப்பிடுவாங்க. உங்களோட கமெண்ட் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்களும் இதே மாதிரி டிஷ்ஷஸ் நிறைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.